இங்க நீ சந்தோஷமா இருக்கியம்மா. இந்த பருப்புல எனக்கு இது தாண்டா பிள்ளை வாசத்தில் ஆசைகள் தோரணம் சூடுதம்மா. கடவுளே, என்னோட கஷ்டத்துக்கும் கண்ணீருக்கும் ஒரு விடுவு காலத்தை கொடுத்துட்டேன். நம்ம போய் மங்காவை பார்க்கணும். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நீ தான் அதுக்கு அருள் புரியணும். எவ்வளாச்சு? 600 மேடம். இந்தாங்க. தேங்க்யூ மேடம். வீட்டுல இவ்வளவு பேர் இருக்காங்க, என்னவா இருக்கும்? கொஞ்சம் தள்ளுங்க, கொஞ்சம் வழிவிடுங்களேன். கொஞ்சம் தள்ளுங்க. வைத்தியர் வர லேட் ஆகும், அதுக்கு முன்னாடி நாம ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம். ஆமா ஆமா மங்கா, உனக்கு இப்படி ஆயிடுச்சே மங்கா. வாயில வேற நோர தள்ளிக்கிட்டே இருக்குப்பா. ஆமாப்பா மங்கா, மங்கா ஐயோ மங்கா, இங்க என்னாச்சு உங்களுக்கு? இவள பாம்பு கடிச்சிருச்சுமா. வைத்தியர் வர வரைக்கும் விஷம் ஏறிடக்கூடாதுன்னு கையில கயிறு கட்டி வச்சிருக்கோம்மா. மங்காவுக்கு பேச்சு மூச்சு இல்லம்மா, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டோம்மா. மங்கா மங்கா மங்க, நான் பாரதி வந்திருக்கேன். போன் பண்ணி என்ன வர சொன்னீங்க. எங்க என்னங்க இப்படி நொறு தள்ளுது? மங்காவை கடிச்ச பாம்பு விஷ பாம்பு போல இருக்கு. என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு தெரியலையே, பயமா இருக்கு. வைத்தியர் போன் போட்டோம் நாளக்கணுமே. என்ன பண்றதுனே புரியலமா. என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வேண்டாமா? வைத்தியருக்கு போன் பண்ணிருக்கோம், வந்துருவாங்கம்மா. வைத்தியர் எப்ப வந்து எப்ப ட்ரீட்மென்ட் பண்ணுது? ஹாஸ்பிடலுக்கு கூட்டி போக வேண்டாமா? ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணீங்களா இல்லையா? இல்லம்மா போன் பண்ணல. வைத்தியருக்கு சொல்லிருக்கோம், அவங்க வருவாங்கன்னு தான். சென்னை இப்படி இருக்கீங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, ஆம்புலன்ஸ் கூட போன் பண்ணாம இருக்கீங்க. வைத்தியர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஆண்டி, பொதுவா நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிடாது. இப்ப மல்லிகாவை பாருங்க, அவங்க புருஷனுக்கு என்ன பிடிக்கணும் கூட தெரியல. ஆனா பெத்த தாயா உங்களுக்கு உங்க பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு நல்லாவே தெரியுது. அப்படி இருக்கும்போது பொதுவா நம்ம எதை ரொம்ப நேசிக்கிறோமோ அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த நேசிப்புக்கான அர்த்தமே புரியும். என்ன மல்லிகா? என் மருமக பாரதி இந்த வீட்டுல இருக்கும் போது அவ எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா நாலேஜபிளா இருந்தாலும் அந்த மாதிரிதான் நான் இப்ப உன்னை பாத்துட்டு இருக்கேன். நீ சொன்னதெல்லாம் யோசிச்சு பாக்குற அவ. என்ன மணி புள்ள தச்சு பொண்ணு இப்படி இருமிட்டு இருக்க? தண்ணிய குடிமா, தண்ணிய குடி முதல்ல. என்னன்னு தெரியல, இந்த ஏரியால பாம்பு வரது வாய்ப்பே இல்லையே. எப்படி வந்து கடிச்சதுன்னே தெரியல. அதாங்க புரியாத புதிரா இருக்கு. மங்காவுக்கு இப்படி நடந்தது பெரிய ஆச்சரியமா இருக்கு. இந்த ஏரியாவில இது வரைக்கும் யாருக்கும் பாம்பு கடிச்சதே இல்ல. நானும் பிறந்ததுல இருந்து தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் இப்படி ஒரு விஷயத்த கேள்விப்பட்டதே இல்ல. இதுதாங்க முதல் தடவை. ஒருவேளை நம்ம வெளியில போகும்போது பாம்பு கடிச்சிருக்குமோ? அதானே என்னையா பேசுற நீ?
எங்கேயோ பாம்பு கிடைச்சா அங்கதானே மயங்கி விழுந்திருப்பாங்க. அவ்வளவு தூரம் நடந்து வந்து கரெக்டா வீட்டுல வந்து விழுவாங்களா? கொடிய விஷமுள்ள பாம்பு தானே கிடைச்சிருக்கணும். மங்க எங்கேயும் வெளியில போகலங்க ஐயா, வீட்டுலதான் இருந்தா. நான் வந்து பார்க்கும் போது வாயில நுர தள்ளி மயங்கி கிடந்தா. அத பார்த்து சத்தம் போட்டுதான் நான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன். மங்காவை கடிச்ச பாம்பு இங்கதான் எங்கேயாவது இருக்கும், தேடி பாருங்க ஐயா. மங்காவை பாக்குறதுக்கு இங்க யாராவது வந்தாங்களா? எனக்கு தெரியாதுமா, நான் பாக்கலம்மா. ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, போங்க, போய் தூங்குங்க, சீக்கிரம் போங்க. மாதவி மாதிரி இருக்கு. அண்ணா மண்டி நிறுத்துங்க. என்னமா இங்கே இறங்குறீங்க? அது குமரங்கல்லையில போணும். நீங்க இல்லனா ஒரு நிமிஷம் வெயிட் பண்றீங்களா? தெரிஞ்சவங்க போறாங்க, பாத்துட்டு வந்துறேன். அம்மா எனக்கு டைமாச்சுமா, ஸ்கூல் சவரி வேற போணும். நீங்க எப்போ வந்து எப்போ போறது? லேட் பண்ணா கஷ்டமா? நான் உடனே வந்துறேனா? ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, அவங்களை பாத்துட்டு வந்துறேன். ஆ சரி இருங்க. ஓ லெஃப்ட்ல பாரு,